திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் முன்பதிவை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டம். தை அமாவாசை தினத்தையொட்டி நீர்நிலைகளில் திதி கொடுக்க குவிந்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நாகை அருகே கடற்கரை பகுதியில் மாப்பிள்ளை சம்பா சாகுபடி செய்து சாதனை. மானிய விலையில் பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயிகளுக்கு வழங்க கோரிக்கை. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொது பிரிவு கலந்தாய்வுக்கு முதல் நாளில் 3824 பேர் முன்பதிவு. நாளை நள்ளிரவு 11:59 மணி வரை பதிவு செய்ய அவகாசம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை. ஓசூரில் உரிய ஆவணமின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பறிமுதல். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ரசாயனம் தடவிய காய்கறிகள் பறிமுதல். ரசாயனம் தடவி விற்றால் கடை சீல் வைக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை. நாமக்கல் மண்டலத்தில் மீண்டும் முட்டை விலை உயர்வு. இன்று ஒரே நாளில் 20 காசுகள் உயர்த்தப்பட்டு 4.60 ரூபாய் விலை நிர்ணயம். பத்திரப்பதிவில் ஆள்மாறாட்டம் நடைபெறுவதை தடுக்க ஆதார் வழி அடையாளம் காணும் புதிய விதிமுறை. நெல்லை சேலம் மண்டலங்களில் பிப்ரவரி 8 முதல் அமல். திருப்பூரில் மூடப்படாத பாதாள சாக்கடைக்குள் தவறி விழுந்த ஒருவர் உயிரிழப்பு. பலமுறை முறையிட்டும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததே உயிரிழப்புக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற நிதிநிலை கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் உலகில் முன்னோடி நாடாக இந்தியா திகழ்கிறது என குடியரசுத் தலைவர் பெருமிதம் தெரிவித்தார். மத்திய அரசு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். கடந்த காலங்களை விட தற்போது இந்தியாவில் சுகாதார கட்டமைப்பு பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். நேரடி மானியம் மூலம் ஏழைகள் பணம் பெறுவதை மத்திய அரசு உறுதி செய்திருக்கிறது என குடியரசுத் தலைவர் நிதிநிலை தொடக்க உரையில் குறிப்பிட்டார். கிராமங்களுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் வழங்கியதன் மூலம் ஏராளமான பெண்கள் பயனடைந்து உள்ளனர் என குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். கடந்த 1 ஆண்டில் நாட்டின் மொத்த வேளாண் உற்பத்தி பொருட்கள் 33% உயர்ந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நதிகளை இணைக்கும் திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக ராம்நாத் கோவிந்த் பேசினார். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டம் பெண்கள் முன்னேற வழிவகை செய்துள்ளது என குடியரசுத் தலைவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தியை உற்பத்தி செய்வதில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறினார்.
சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர் நாத் பண்டாரியை தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கை உலகளாவிய அளவில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மேலும் 2.9 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரேசிலில் கனமழையால் இதுவரை 18 பேர் உயிரிழந்து உள்ளனர். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க பிணை கைதியை விடுவிக்க தலிபான்களுக்கு ஜோ பைடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். H1B விசா முன்பதிவு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் பறக்கும் படகு முதல் முறையாக துபாயில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரை வெஸ்ட் இண்டீஸ் அணி 3-2 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. பெண்கள் ஆசிய கோப்பை கால்பந்தில் சீனா ஜப்பான் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் முறையை ரத்து செய்யக்கோரி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தினர். மணப்பாறை பகுதியில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதலில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இணைய பிரச்சினை காரணமாக 22 நாட்களாக நெல் கொள்முதல் நடைபெறவில்லை. அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் விவசாய கடனை தள்ளுபடி செய்யவும் ஆன்லைன் சேவையை ரத்து செய்யவும் பழைய டோக்கன் முறையை அமல்படுத்தவும் வலியுறுத்தி விவசாயிகள் மரவனூர் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டர்களை சாலையின் குறுக்கே நிறுத்தி போராட்டம் செய்தனர். தகவல் அறிந்து வந்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையினை தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். தமிழகம் முழுவதும் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கோவிலில் அலைமோதினர். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தெப்பத்தில் தர்ப்பணம் செய்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அர்ச்சகர்கள் பொதுமக்கள் பலர் முகக்கவசம் அணிந்து தர்ப்பணம் செய்தனர். இதேபோல திருவான்மியூர் திருவள்ளிக்கேணி பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தர்ப்பணம் செய்வதற்காக பொதுமக்கள் அலைமோதினர். இதேபோல் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் தன்னோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து திதி கொடுத்தனர். வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் பெற்று சென்றனர். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அனந்தபுரம் திண்டிவனம் மரக்காலம் உள்ளிட்ட பகுதிகளில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை தொடர்ந்து பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை சாலை வேலூர் சாலை மற்றும் திண்டிவனம் சாலை பகுதியில் பறக்கும் படையினர் இருசக்கர வாகனம் மற்றும் கார் சரக்கு வாகனங்களை நிறுத்தி உரிய ஆவணங்களோடு பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகிறதா அதேபோல ரொக்கப்பணம் ஏதும் எடுத்துச் செல்லப்படுகிறதா என சோதனை செய்யப்படுகிறது. ஓசூர் மாநகராட்சியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் ஜெனிஃபர் மற்றும் காவல்துறையினர் தர்கா பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காரில் வந்த ரோஹித் மித்திலேஷ் ஆகியோரிடம் சோதனை நடத்தி உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.
தமிழகத்தில் MBBS BDS படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு முன்பதிவு நேற்று தொடங்கிய நிலையில் 3824 மாணவர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். 2021-22 கல்வியாண்டிற்கான MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்பில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு முன்பதிவு நேற்று தொடங்கியது. கலந்தாய்வுக்கு 10,461 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதல் நாளில் 3824 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் நாளை இரவு 11:59 மணி வரை முன்பதிவு செய்யலாம். தொடர்ந்து வரும் 2 காலை 8 மணியளவில் மாணவர்கள் விருப்பமான மருத்துவக் கல்லூரிகளை தேர்வு செய்யும் சாய்ஸ் லாக்கிங் நடைமுறையும் இணைய வழியாகவே தொடங்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் ரசாயனம் தடவிய காய்கறிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் ரசாயனம் தடவிய காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார்கள் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள 100 மேற்பட்ட கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதில் ரசாயனம் தடவி வைக்கப்பட்டிருந்த பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 400 கிலோ காய்கறிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இன்னைக்கு கோயம்பேட்டில் வந்து நிறைய கலப்படம் வருதுன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. அது பிரகாரம் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் வந்து சர்ச் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, இந்த பட்டாணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கலப்படமாக பச்சை இது போட்டு ஊற வச்சு பேக் பண்ணி வித்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு 350 ஒரு 400 கிலோகிராம் நாங்கள் இப்போ நாங்கள் எடுத்துருக்குறோம். அதேமாரி இந்த பட்டர் பீன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒயிட் கலரில் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா எல்லா கலர் பக்கெட்டில் கலர் ஊற்றி அதெல்லாம் ஊற வச்சு இதை இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுவும் நிறைய நாங்கள் எடுத்துருக்குறோம். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.40 ரூபாய்களில் இருந்து 20 காசுகள் விலை உயர்ந்து 4.60 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. ஞாயிறு பொதுமுடக்கம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் உணவகங்கள் திறப்பு, பள்ளி கல்லூரிகள் திறப்பு, சத்துணவு திட்டத்திற்கு முட்டை அனுப்புவது, உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் முட்டை தேவை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் முட்டை விலை உயர்ந்திருப்பதாகவும் கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இனிவரும் நாட்களிலும் முட்டை விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மற்றும் சேலத்தில் பத்திரப்பதிவில் ஆள்மாறாட்டம் நடைபெறுவதை தடுக்க பிப்ரவரி 8 முதல் சார்பதிவாளர் அலுவலகங்களில் புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது. நெல்லை மற்றும் சேலத்தில் உள்ள மொத்தம் 135 சார்பதிவாளர் அலுவலகங்களில் பிப்ரவரி 8 முதல் ஆவணத்தாரர் ஆதார் மூலம் அடையாளம் காணப்படுவது கட்டாயமாக்கப்படுகிறது. இத்திட்டத்தை விரிவுபடுத்த ஏதுவாக 2 தனி சர்வீஸ் பொறியாளர்கள் நியமித்து தேவையான மென்பொருட்களை நிறுவிக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 253 அலுவலகங்களில் இந்த நடைமுறை செயலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை அருகே கடற்கரை பகுதியில் 5 ஏக்கரில் சோதனை முறையில் ஆளுயர மாப்பிள்ளை சம்பா சாகுபடி செய்து பட்டதாரி இளைஞர் சாதனை படைத்துள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த விழுந்த மாவடியைச் சேர்ந்தவர் அலையருண். MBA பட்டதாரியான இவர் காமேஸ்வரம் ஊராட்சி தாண்டவமூர்த்திக்காடு கடலோர பகுதியில் நவீன ரக நெல்லை சோதனை முறையில் சாகுபடி செய்துள்ளார். 5 ஏக்கர் உப்பு நிலத்தில் 180 கொண்ட வெள்ளம் வறட்சியை தாங்கி வளரக்கூடியதும் ஆளுயர 7 மாப்பிள்ளை சம்பா சாகுபடியை உரம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்காமல் எந்தவித ரசாயனமும் கலக்காமல் இயற்கையான முறையில் சாகுபடி செய்து தற்பொழுது அவை அறுவடைக்கு தயாராக உள்ளன. மேலும் பாரம்பரிய நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி, பனங்காட்டு குடவாழை, நேபாள சீரக சம்பா, வெள்ளை பொன்னி, கொத்தமல்லி சம்பா, பிசினி, சீரக சம்பா, 60 குறுவை, குழியடிச்சான், கருப்பு கவுனி உள்ளிட்ட நெல் ரகங்களை மீட்டெடுக்க இளைஞர்கள் முன்வர வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளாா்.
பாரம்பரிய நெல் ரகங்களை சேகரித்து வருவதாகவும் அடுத்த ஆண்டு பல்வேறு நெல் ரகங்களை சாகுபடி செய்ய உள்ளதாகவும் இந்த சாகுபடி செய்வது தனக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அலையரும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசு பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவித்து மானியத்தில் பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகளும் பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேன்மைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகராட்சியில் உள்ள தாய்ராமன் நகரில் குப்பை தொட்டி வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி வாசிகள் காலி இடங்களில் குப்பைகளை கொட்டி எரிப்பதால் காற்று மாசு ஏற்படுகிறது. வணக்கம், நாதா ஹரிணி புதுவிகம் இளம்படையிலிருந்து பேசுறேன். இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்தது வந்து தாயராமன் நகர் பண்ருட்டி நகராட்சி. இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த வீடியோலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு குடியிருப்பு பகுதி இடம். இந்த குடியிருப்பு பகுதி இடத்துல குப்பை தொட்டி வசதி கூட இல்லை. குப்பை தொட்டி வசதி இல்லாததுனால இங்க இருக்கிற காலி நிலத்துல குப்பைகள் எல்லாம் இங்க இருக்கும் மக்கள் போடுறாங்க. அந்த குப்பைகளும் எரிக்கவும் படுது. இந்த வீடியோல நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இது மிகவும் ஒரு தவறான செயல். குப்பை தொட்டி வசதி அடிப்படையான ஒரு வசதி, ஆனா இந்த பகுதியில அது இல்லை. இதுதான் என்னோட கோரிக்கை. இங்க வந்து குப்பை தொட்டி வசதி அமைக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் வந்து குப்பைகளை எரிப்பதையும் தவிர்க்க வேண்டும். இதுதான் என்னோட கோரிக்கை. நன்றி. எனவே அங்கு குப்பை தொட்டி வசதி ஏற்படுத்திடவும் குப்பைகள் எரிக்கப்படுவதை தடுத்திட நடவடிக்கை எடுக்குமாறும் புதுயுகம் இளம்படை வீரர் ஹரிணி கோரிக்கை விடுத்துள்ளார். தை அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடும் கடற்கரையோர தலமான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை ஆகிய சிறப்பு அமாவாசை தினங்களில் சுவாமி சுப்பிரமணியருக்கு தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். இத்துடன் பக்தர்களும் கடலில் புனித நீராடி சுவாமியை வழிபடுவர். அதன்படி இன்று தை அமாவாசையை முன்னிட்டு இன்று அதிகாலை விஸ்வரூப தரிசனம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கடலில் புனித நீராடி சுவாமியை வழிபட்டு சென்றனர். கன்னியாகுமரியில் சர்வதேச சுற்றுலா தலமான முக்கூடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர். லட்சுமி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், விநாயகர் தீர்த்தம் உள்ளிட்ட 16 தீர்த்தங்களை கொண்ட முக்கடல் சங்கமம் புனித நீராடுவதற்கு குமரி மட்டுமின்றி நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் இருந்தும் ஏராளமானோர் கன்னியாகுமரிக்கு வருகை தந்தனர். முதல் கடலில் குளிச்சுட்டு வந்து ரெண்டாவது எள்ளு தண்ணி பண்டம் பறித்து அதுக்கு திரும்பி கரைச்சிட்டு வந்து நாங்கள் முதியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம். அவங்க ஆத்மா சாந்தி அடைவதுக்காண்டி ஒரு விசேஷமான நாள், அதாவது வருஷத்தில் 3 நாள் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாளி அம்மை, 3 அமாவாசைக்கும் நாங்கள் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு நான் எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவோம். அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வேத விற்பனர்களிடம் எள், பச்சரிசி, தர்பை பூ உள்ளிட்ட பொருட்கள் மூலம் பூஜைகள் செய்து முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடிய பக்தர்கள் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் பெற்று சென்றனர். இதற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.
தை அமாவாசை தினத்தையொட்டி திருவண்ணாமலையில் ஐயன்குளம் என்று அழைக்கப்படும் இந்திர தீர்த்த குளக்கரையில் தங்களுடைய பித்ருக்களுக்கு எள் தற்பை கொண்டு பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து மரியாதை செய்தனர். முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையவும் முன்னோர்களின் ஆன்மா தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றவும் வேண்டி தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். சீர்காழி அருகே பூம்புகாரில் காவிரி ஆறு கடலில் கலக்கும் காவிரி சங்கமத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய மக்கள் குவிந்து வருகின்றனர். தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் புனித தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முன்னோர்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி தர்ப்பணம் அளிப்பது நன்மை பயக்கும் என்கிற நம்பிக்கையால் நீர்நிலைகளில் நீராடுவது வழக்கம். இதனால் மாவட்டம் முழுவதும் சிறப்பு பேருந்துகளும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா கட்டுப்பாடு தளர்வுகளை அடுத்து கடற்கரையில் வழிபாடு செய்ய அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கடலில் நீராட அனுமதிக்கப்படவில்லை என்பதால் காவிரி சங்கமத்தில் மட்டுமே பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு மணிகர்ணிகை தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி இறைவனை வழிபட்டனர். கோடியக்கரை வேதாரண்யம் கடலில் முன்னோர்கள் பெற்றோர்கள் நினைவாக பிதுர்த்தி திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடினர். தொடர்ந்து வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் தர்ப்பணம் செய்து திருமண கோலத்தில் உள்ள வேதாரண்யேஸ்வரரை வழிபட்டனர். தை அமாவாசையை முன்னிட்டு புதுக்கோட்டை பல்லவன் குளக்கரையில் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். வழக்கமாக குளத்தை சுற்றி தர்ப்பண நிகழ்வு நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டு கட்டுப்பாடுகளின் காரணமாக குளத்தின் வடக்கரையில் மட்டும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதில் எள் பூ பழங்களை வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது மக்கள் அதன் பின்பு அதனை பல்லவன் குளத்தில் கரைத்துவிட்டு சந்தாநாதர் கோவிலில் வழிபாடு செய்து வருகின்றனர். தை அமாவாசையை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றின் கரையோரமான பேச்சியம்மன் படித்துறை பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். குடும்பத்துடன் வந்து தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததுடன் வைகை ஆற்றில் புனித நீராடினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை கடலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று காலை முன்னோர்களுக்கு பிதுர் திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து கடலில் புனித நீராடினர். கொரோனா பரவல் காரணமாக பக்தர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை காட்டிலும் குறைவாக இருந்தது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தை அமாவாசையை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உலக புகழ்பெற்ற காவிரி துலா கட்டத்தில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவேரி துலா கட்டத்தில் 12 புண்ணிய தீர்த்தங்களும் காசியை போன்று விஸ்வநாதர் கேதாரநாத் ஆலயங்களும் கரையிலேயே அமைந்துள்ளன. இங்கு புனித நீராடி தர்ப்பணம் அளிப்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். தை அமாவாசையை முன்னிட்டு காவிரி துலா கட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தும் புனித நீராடியும் வழிபாட்டில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பழமையான திருமால் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் வடமலை குறிச்சி கண்மாய் பகுதியில் ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் ராஜகுரு, நூர் சாஹிபுரம் சிவகுமார் ஆகியோர் கள ஆய்வு செய்தனர். அப்போது மயான பகுதியில் பாதி உடைந்த திருமாலின் கருங்கல் சிற்பம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இந்த சிற்பத்தின் உயரம் 2 அடி, அகலம் 1.5 அடி ஆகும். 4 கைகளுடன் கர்த்தரி முக முத்திரையில் வலது பின் கையில் சக்கரத்தையும் இடது பின் கையில் சங்கையும் ஏந்தியவாறு திருமால் காணப்படுகிறார். சிற்ப அமைப்பு கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. இதை அருங்காட்சியகத்தில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அரசு மினி கிளினிக்கில் பணியாற்றியவர்களுக்கு வேலையில்லை என குறுஞ்செய்தி பகிரப்பட்டதால் கண்ணீருடன் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் குவிந்தனர்.
தமிழகம் முழுவதும் உள்ள மினி கிளினிக் மூடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் அதில் பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் வேலை இல்லை என கடந்த சனிக்கிழமை கடலூர் மாவட்டத்தில் உள்ள 66 கிளினிக்கில் பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு திரண்ட பணியாளர்கள் தங்களுக்கு தொடர்ந்து மாற்றுப்பணி வழங்க வேண்டும், இது சம்பந்தமாக தமிழக அரசு தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென அவர்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர். மேலும் இவர்களுக்கு மார்ச் 31 வரை மினி கிளினிக்கில் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 19 வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதால் சட்டவிரோத செயல்களை கண்காணிக்கவும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணம் கொண்டு செல்வதை தடுக்கும் விதமாகவும் ஆங்காங்கே பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் மேட்டூர் அடுத்த தங்கமாபுரிப்பட்டினம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நீலகிரி மாவட்டமான கோத்தகிரியில் உள்ள தனது சொந்த ஊருக்கு வருகை தந்த படுகு சமுதாயத்தைச் சேர்ந்த மருத்துவருக்கு படுகையின மக்கள் தங்கள் பாரம்பரிய நடனத்துடன் வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி திம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த டாக்டர் ஜெகதீஷ் கிருஷ்ணன் 2021 ஆஸ்திரேலியாவில் ரிவர்டன் பகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் சொந்த ஊரான நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் உள்ள தனது ஊருக்கு முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை வருகை தந்தார். அவருக்கு 19 ஊர் மக்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கண்ணேரிமுக்கு பகுதியில் இருந்து அவரது இல்லம் வரை ஊர்வலமாக பேண்டு வாத்தியங்கள் முழங்க படுகரின மக்களின் பாரம்பரிய நடனத்துடன் அழைத்துச் செல்லப்பட்டார். ஊர் பொதுமக்கள் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டது. இவர் தங்களுக்கு கிடைத்த பெருமை என இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். உப்புக்கோட்டை அருகே உள்ள 1000 பழமையான கல்வெட்டை பாதுகாக்க வேண்டும் என்று வரலாற்று ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் போடி உப்புக்கோட்டை அருகே உள்ள டொம்புச்சேரி டொம்பச்சியம்மன் கண்மாய் ஓரத்தில் கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. கல்வெட்டில் பாதி முழுமையாக மண்ணில் புதைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த கல்வெட்டு அமைந்துள்ள பகுதிக்கு மேற்கே உள்ள இடங்களில் பல அரிய வகை குழுமைகளும் தேநீர் அருந்தும் கோப்பைகளும் சிறிய சிறிய மண்பாண்டங்களும் முதுமக்கள் தாழிகளும் இதற்கு முன்பு கிடைக்கப்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் சுட்ட மண்ணால் செய்யப்பட்டவை என்பதோடு மட்டுமின்றி சித்திர வேலைப்பாடுகளுடன் உடையது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வனப்பகுதியில் செல்போனில் படம் பிடிக்கும் வாகன ஓட்டியை விலகி செல்லும்படி தலையாட்டும் யானையின் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருப்பூரில் திறந்திருந்த பாதாள சாக்கடைக்குள் தவறி விழுந்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மாநகராட்சிக்கு உட்பட்ட 18 வார்டு VKR நகர் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் அங்கு பாதாள சாக்கடை குழிகள் மூடப்படாமல் இருந்துள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் சாக்கடை குழியில் தவறி விழுந்து உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாதாள சாக்கடையை மூட பலமுறை மாநகராட்சியிடம் வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக தற்போது உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள் இறந்தவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வரும் பிப்ரவரி 19 உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெறும் நிலையில் சென்னையில் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள 27812 அலுவலர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி தொடங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சார்பாக 24 மையங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எப்படி கையாள்வது, வாக்குச்சாவடிகளில் பின்பற்றப்பட வேண்டிய கொரோனா விதிகள் பற்றிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. 2nd கட்ட பயிற்சி பிப்ரவரி 10 நடத்தப்படவுள்ளது.
புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிராக பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மின்துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான சண்முகம் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக மின்துறை தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து யூனியன் பிரதேசங்களிலும் உள்ள மின்துறைகளின் செயல்திறன் மற்றும் நுகர்வோர் சேவையை மேம்படுத்த மத்திய அரசு மின்துறைகளை தனியார் மயமாக்கும் கொள்கை முடிவை எடுத்துள்ளதாகவும் புதுவை அரசு மின்துறை ஊழியர்களால் பெறப்படுகின்ற சம்பளம், ஓய்வூதியம், வருடாந்திர சம்பள உயர்வு, பதவி உயர்வு மற்றும் இதர அனைத்து ஓய்வு கால பலன்கள் பாதுகாக்கப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் மயமாக்கலால் விநியோக செயல்பாட்டு திறன் அதிகரிக்கும் என்றும் அதன் பலனாக பொதுமக்களுக்கு மின் கட்டண உயர்வு விகிதம் குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் மயமாக்கப்படும் பட்சத்தில் அனைத்து பொதுமக்களுக்கும் உடனடி சேவையும் சிறந்த பராமரிப்பும் உறுதி செய்யப்படும். எனவே புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிராக பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் உள்ள LNT கப்பல் கட்டும் தளம் மற்றும் அதானி துறைமுகத்தில் பணிபுரியும் 250 தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பழவேற்காடு முதல் LNT வரை 500 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் உள்ள LNT கப்பல் கட்டும் தளம் மற்றும் அதானி துறைமுகத்தில் பழவேற்காடு பகுதியைச் சேர்ந்த 250 பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று பழவேற்காடு முதல் LNT வரை சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் 500 மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு 15 கிலோமீட்டர் வரை வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் மீனவர்கள் எண்ணூர் பழவேற்காடு சாலையில் உள்ள LNT கப்பல் கட்டும் தளம் எதிரே மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மீனவர் கோரிக்கை கேளுங்க, 2008 எங்களை வேலையில் எடுத்தாங்க, எங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு 1800 வேலை கொடுக்கறேன். நாங்க 1800 வேலையில 250 வேலை தான் கொடுத்தாங்க. 250 வேலையில வந்து இன்னைக்கு 10 வருஷமா நாங்க வந்து தொழிலாளர்கள் 250 பேரு ரொம்ப கஷ்டத்துல 4500 வேலை இருந்து வேலை செய்யறோம். 4500 வேலை இப்பதான் 10,000 ரூபாய் கைக்கு வாங்க, மீதி இருக்கிற 1500 வேலையும் கொடுங்க. எங்க மீனவர் கஷ்டப்படுறாங்க, அதையும் செய்யுங்க. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் பார்வையற்ற முதியவர் ஒருவர் வீடு திரும்ப முடியாமல் தவித்த நிலையில் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டில் விட்ட தலைமை காவலர் செல்வராஜுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுக்கோட்டை நகரப்பகுதிக்கு உட்பட்ட ராஜகோபாலபுரத்தைச் சேர்ந்த பார்வையற்ற முதியவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்ற நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்று உள்ளே செல்ல காவலர்கள் தடுத்ததால் மீண்டும் வீடு திரும்ப முடியாமல் தவித்து வந்துள்ளார். இதனைக் கண்ட காவலர் செல்வராஜ் முதியவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு அவரது இல்லத்தில் கொண்டு சென்றுவிட்ட நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக காவல்துறையினருக்கான 61வது மண்டல அளவிலான ரெஸ்லிங் கிளஸ்டர் சாம்பியன்ஷிப்பில் சென்னை பெருநகர காவல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இந்த போட்டியானது சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் 2 நாட்கள் நடைபெற்றது. 6 பிரிவுகளாக நடந்த போட்டிகளில் சென்னை பெருநகர அணி 46 தங்கப்பதக்கங்கள், 25 வெள்ளிப்பதக்கங்கள் மற்றும் 17 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 88 பதக்கங்களை பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அணியினர் 2ஆம் இடமும் மத்திய மண்டல அணியினர் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி மற்றும் வடுகப்பட்டி, தாமரைக்குளம், தென்கரை, தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி உள்ளிட்ட 5 பேரூராட்சிகளில் வேட்புமனு தாக்கல் நடைபெறவுள்ள நிலையில் நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் சுற்றியுள்ள 100 மீட்டர் அளவிற்கு உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உள்ளாட்சித் தேர்தலில் தேர்தல் பணிக்காக ஈடுபடுத்தப்படும் ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இதனை தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது தேர்தல் பணியில் ஈடுபடும் அனைவரும் விதிமுறைகளை கடைபிடித்து எந்தவொரு அசம்பாவிதமும் நடைபெறாதவாறு தேர்தலை நடத்தி முடிக்க உத்தரவிட்டார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள
அயலூரில் தனியார் நூல் மில்லில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள் பஞ்சு பேல்கள் தீயில் எரிந்து சேதமாக்கின. தீ விபத்து ஏற்பட்டவுடன் 15-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மில் தொழிலாளர்கள் மில்லில் பொருத்தப்பட்டிருந்த தீயணைப்பு கருவிகள் மூலம் தீயை கட்டுப்படுத்த தொடங்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த கோபி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக இன்று ராட்சத கடலாமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. கன்னியாகுமரியில் உள்ள கடற்கரை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கடல்வாழ் உயிரினங்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. கடந்த 23ஆம் தேதி ராட்சத கடலாமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி டால்பின் மீன் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இந்நிலையில் ஒரே வாரத்தில் இன்று இரண்டாவது முறையாக கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் சுமார் 25 கிலோ எடை கொண்ட கடலாமை இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. ராட்சத கடலாமை இறந்து கரை ஒதுங்கியதைக் கண்ட கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர பாதுகாப்பு குழு போலீசார் நாகர்கோவிலில் உள்ள வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் ஆமையின் உடலை மீட்டு வாரியூர் கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உடற்கூறு ஆய்வு செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உரிய ஆவணமின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 25 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஓசூர் மாநகராட்சி முழுவதும் பறக்கும் படை சோதனை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக ஓசூர் மாநகராட்சியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் ஜெனிஃபர் மற்றும் காவல்துறையினர் தர்கா பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காரில் சென்ற ரோஹித் மற்றும் இருவரிடம் சோதனை நடத்தியபோது உரிய ஆவணம் இன்றி 25 லட்சம் ரூபாய் கொண்டு சென்றதை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து வருமான வரித்துறையினர் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தொட்டம்பாளையம் கிராமத்தில் நள்ளிரவில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த 4 வீடுகளில் திருடர்கள் புகுந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அடையாளம் தெரியாத 4 நபர்கள் கையில் நீளமான கத்தி, கடப்பாரி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அந்த பகுதியில் நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதையடுத்து அடையாளம் தெரியாத நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பெண்ணகரம் அருகே உயிரிழந்த கோவில் காளைக்கு 7 கிராம மக்கள் ஒன்றிணைந்து இறுதி சடங்கு செய்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள நாயக்கனூர் கிராமத்திற்கு உட்பட்ட நாயக்கனூர் கிராமத்தின் கோவில் காளை உடல்நலக் குறைவால் திடீரென உயிரிழந்தது. இதனையடுத்து 7 ஊரை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் காளைக்கு மாலை அணிவித்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து காளை மாட்டுக்கு இறுதி சடங்குகள் மற்றும் மேளதாளத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்து நல்லடக்கம் செய்தனர். இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை இளைஞர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பரப்பி தங்களது மன அழுத்தத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். சென்னை அமைந்தக்கரை பகுதியில் விபத்தில் சிக்கியவரை துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை அமைந்தக்கரை புல்லா அவென்யூ பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் நேற்று இரவு அமைந்தக்கரை காவல் நிலைய காவலர்கள் பிரேமா, சரவணன், சிவராமன், கோவிந்தன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் மாஸ்க் அணியாமல் வரும் நபர்களை நிறுத்தி வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது டி பி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவர் அங்கு உள்ள சாலையை கடந்தபோது அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனம் மோதிவிட்டு வேகமாக சென்றுள்ளது. இதனை பார்த்த காவலர்கள் உடனடியாக ஓடி சென்று மயக்க நிலையில் இருந்த பாபுவை மீட்டு முதலுதவி அளித்து பாபுவை முழிக்க வைத்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைக் கண்ட அந்த பகுதி மக்கள் துரிதமாக செயல்பட்ட காவலர்களை பாராட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாலம் அருணகிரிநாதர் தெருவைச் சேர்ந்தவர் முத்தலீப்
இவர் தனது வாசலில் நிறுத்தி வைத்திருந்த ஆட்டோவை காணவில்லை என குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர். விசாரணையில் திருவாரூர் மாவட்டம் கொடிகால்பாளையத்தைச் சேர்ந்த அலாவுதீன், நன்னிலம் தாலுகா ஆதலியூர் கிராமத்தைச் சேர்ந்த சித்திக் ஆகிய இருவரும் ஆட்டோவை திருடி சென்று திருச்சியில் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து அலாவுதீன், சித்திக் இருவரையும் கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்கள் திருடி விற்பனை செய்த ஆட்டோவை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரிய அரசு ஊழியர்கள் வாடகை குடியிருப்பில் சூசை மாணிக்கம் என்பவரின் வீட்டில் ஏற்பட்ட திடீர் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் சுமார் 100,000 மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்து விருகம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சுபாஷ். இவர் தன்னை ஐஏஎஸ் அதிகாரி என கூறி பல்வேறு இடங்களில் விசிட்டிங் கார்டை கொடுத்து ஏமாற்றி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மதுரவாயல் போலீசார் போலி ஐஏஎஸ் அதிகாரியாக வலம் வந்த சுபாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து தொலைக்காட்சிகளில் செய்திகள் வெளியான நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் போலி ஐஏஎஸ் அதிகாரி சுபாஷ் மீது புகார் அளித்தனர். மேலும் வழக்குகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பணக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கோவில்களில் கொள்ளையடித்த கொள்ளையர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே வடலிவிளை, கலந்தபனை மற்றும் சுப்பிரமணிபுரம் போன்ற பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களின் உண்டியல்களை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து பணக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் உசிலவேல் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் வள்ளியூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர் சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பதவிகளுக்கு பலதரப்பட்ட நபர்கள் உள்ளாட்சித் தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இளைஞர்கள், இளம்பெண்கள் உள்ளிட்ட பலர் சுயேட்சையாக போட்டியிட விருப்ப மனு பெற்றுள்ள நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 50வது வார்டில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு அமுதா நகரைச் சேர்ந்த திருநங்கை ஆர்த்தி என்பவர் விருப்ப மனு பெற்றுள்ளார். திருநங்கை ஆர்த்தி வரும் புதன்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். நான் வந்து 50வது வார்டு கவுன்சிலருக்கு போட்டியிட இருக்கிறேன். நான் வந்து சில ஆண்டுகளாக வந்து கவுன்சில் எலெக்ஷன் நடக்காமல் இருந்ததுனால ஏரியாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிறது வந்து என்னுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்குது. பொதுமக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால இன்றைக்கி நான் கவுன்சில் எலெக்ஷனில் நிற்கலாம்னு சொல்லி இருக்கிறேன். கம்பம் அருகே நியாய விலை கடையில் தரமற்ற அரிசி விநியோகம் செய்வதாக கூறி கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கருநாக்க முத்தன்பட்டி கிராமத்தில் உள்ள நியாய விலை கடையில் சுமார் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் அட்டைதாரர்களாக உள்ளனர். இந்நிலையில் ரேஷன் கடையில் வழங்கப்படும் அரிசி தரமற்றதாக வழங்கப்படுவதாகவும் 20 கிலோவுக்கு பதில் எடை குறைவாக வழங்கப்படுவதாகவும் கூறி சுமார் 100 மேற்பட்ட பொதுமக்கள் நியாய விலை கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவத்திற்கு சென்று பொதுமக்களை சமாதானம் செய்து தரமான அரிசியாக வழங்கப்படும் என்று கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். சேலம் ஆத்தூரில் பயிரிட்டுள்ள கிழங்கு, பருத்தி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வரத்து குறைந்து விலை அதிகரித்து உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் ஆத்தூரில் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ஏலத்திற்காக கொண்டுவரப்பட்ட பருத்தி மூட்டைகளுடன் வாகனங்கள் 5 மணி நேரம் சாலையோரங்களில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த நெடியம் கொசஸ்தலை ஆற்று கரைப்பாலம் சேதமடைந்ததை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெடியம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் 2000 மேற்பட்ட மக்கள் கொசஸ்தலை ஆற்று தரைப்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்நிலையில் உடைந்த தரைப்பாலத்தின் மீது ஆபத்தான முறையிலும் ஆற்றில் இறங்கியும் மக்கள் சென்று வருகின்றனர். இதனால் உயிரிழப்பு ஏற்படும் ஆபத்து உள்ளது.
எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக நாடுகள் சோலார் மின்சக்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென இந்தியா கூறி வரும் இந்த தருணத்தில் அதற்கான பணிகளை இந்தியா முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தி உற்பத்தி மையத்தை இந்தியா நிறுவியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி உற்பத்தி மையம் ராஜஸ்தானின் ஜோத்பூர் மாவட்டத்தில் உள்ள பாத்லா கிராமத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ஜெய்ப்பூரில் இருந்து 320 கிலோமீட்டர் மேற்கில் இந்த மையம் உள்ளது. பதினான்காயிரம் ஏக்கர் பரப்பளவில் நிறுவப்பட்டுள்ள இந்த சோலார் மையத்தில் மொத்தம் 10 மில்லியன் சோலார் பேனல்கள் உள்ளன. இந்தியாவின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கீழ் பாத்லா சோலார் மின்சக்தி மையம் இயங்கி வருகிறது. இந்த மையம் 2245 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டது. இங்கு மிக குறைந்த விலையில் சோலார் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த பகுதியின் சராசரி வெப்பம் 46 டிகிரி செல்சியஸ் முதல் 48 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகிறது. காற்றோட்டமான வெப்பம் மிகுந்த பாலைவன பகுதியில் பாத்லா மையம் அமைந்திருப்பது சூரிய மின் உற்பத்திக்கு உகந்ததாக உள்ளது. இந்த பகுதியில் மணல் புயல்கள் வீசும் என்பதால் சோலார் பேனல்களை சுத்தம் செய்யும் பணியில் ரோபோட்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன. உலக வெப்பமயமாதலை தடுக்க பாத்லா சோலார் பூங்கா போன்ற அமைப்புகள் பேருதவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. கேரளாவில் தாயின் சிகிச்சைக்காக ஓவியத்தின் மூலம் கல்லூரி மாணவி நிதி திரட்டுவது பலரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்தவர் ஜெயா மற்றும் சஜீவன் தம்பதியினர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஜெயாவின் சிகிச்சைக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகி வருகிறது. சஜீவன் மனைவியின் சிகிச்சைக்காக நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடமெல்லாம் கடன் பெற்றதோடு இரவு பகலாக லாரி ஓட்டியும் பணம் சம்பாதித்து வந்தார். சிறு வயதிலிருந்து ஓவியத்தில் ஆர்வம் கொண்டவர் ஜெயாவின் மகள் கௌரி. பெற்றோரின் நிலையை உணர்ந்து தன்னால் முயன்றதை செய்ய வேண்டும் என்றெண்ணி சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர்களின் ஓவியங்களை மணலில் வரைந்து அசத்தி வருகிறார். கொரோனയൊക്കെ ആയതുകൊണ്ടായാലും അച്ഛന് പിക്കപ്പ് അടിക്കാനോ ഇല്ലെങ്കിൽ അങ്ങനെയൊന്നും പറ്റത്തില്ലാത്തൊരു സാഹചര്യമാണ്. അപ്പം അമ്മയ്ക്ക് അമ്മയുടെ അസുഖം ഇച്ചിരി വൈകിയാണ് അറിഞ്ഞത്. ഇപ്പോൾ ക്യാൻസർ ട്രീറ്റ്മെൻറ്റിലാണ്.
അതുകൊണ്ട് ഇതിൽ നിന്ന് കിട്ടുന്ന ഒരു പൈസ ആണെങ്കിൽ പോലും അത് ഇപ്പോഴത്തെ ഒരു സാഹചര്യത്തിൽ ഞങ്ങളെ സഹായിക്കുന്നുണ്ട്. അതുകൊണ്ടാണ് ഇത് ഇങ്ങനെ ചെയ്ത് തുടങ്ങിയത്. പെൻസിൽ ഡ്രോയിങ്, കളർ പെൻസിൽ ഡ്രോയിങ്, സാൻഡ് വർക്കുകൾ, ബ്ലാക്ക് സാൻഡ് വർക്കുകൾ, പിന്നെ എംബ്രോയിഡറികൾ, അങ്ങനെ ഉള്ള വർക്കുകളൊക്കെ ചെയ്യും. സാൻഡ് വർക്കിനൊക്കെ അത്യാവശ്യം നന്നായിട്ട് സമയമെടുക്കും. പെൻസിൽ ഡ്രോയിങ്ങിനും അതെ. നമ്മൾ എത്രത്തോളം സമയം ഇൻവെസ്റ്റ് ചെയ്യുന്നു അതിനോടൊത്താണ് അതിൻ്റെ ആ ഒരു കുടുംബ സൂഴ്നിലെ അറിഞ്ഞ് തന്നാൽ മുടിന്ന ഉദവിയെ ചെയ്തു വരും മകളിൻ സെയലുക്ക് പലരും ആദരവ് കരം നീട്ടി വരികുന്നു. പുതിയുഗം സെയ്തികൾക്കായി സെയ്തിയാളർ കുഴു.